வணக்கம் இப்போது முதல் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ள முடியும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் துறையப்பா வினோத் கண்ண இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் தலைப்பு செய்திகள் இப்போது நாடு முழுவதும் மேற்பட்ட மின் துண்டிப்பு தொடர்பான ஆய்வறிக்கை இன்று துறைசார் அமைச்சரிடம் கையளிப்பு இருபத்தி நான்கு மடித்தாரங்களில் மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட போலீஸ் சுற்றி வளைப்பில் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் கைது மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான சட்ட ரீதியிலான வழிமுறைகள் முன்னெடுக்கப்படும் என நீதி அமைச்சர் தெரிவிப்பு பெரு ராஜ்யத்தின் இரவு நேர களியாட்டு நிகழ்வில் ஏற்பட்ட நெரிசலில் பதிமூன்று பேர் பலி அவை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் கடந்த பதினேழாம் தொகுதி நாடலாவிய ரீதியில் ஏற்பட்ட மின் துண்டிப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இன்றைய தினம் மின்சக்தி அமைச்சரிடம் கையளிக்கப்பட உள்ளது அது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் சுலாக்ஷன ஜாவர்தன கருத்து தெரிவித்தார் நடந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் அவ்வாறான நிலைமைகள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கும் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது துறைசார் அமைச்சரினால் அந்த அறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த மாலையில் குறித்த அறிக்கை அமைச்சரிடம் கையளிக்கப்பட உள்ளது மேல் மாகாணத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் ஆயிரத்திற்கும் அதிகமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் பிரதான சிறைச்சாலைகளுக்கு வெளியே இன்றைய தினம் முதல் விசேட அதிரடி படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேல் மாகாணத்தில் நூற்று பதினான்கு போலீஸ் நிலையங்களில் அதிகாரிகளை ஈடுபடுத்தி முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாகியிருந்த எழுபத்தி ஏழு பேரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பட்ட நிலையில் தேடப்பட்டு வந்த தொன்னூற்று எட்டு பேரும் அவர்களில் உள்ளடங்குகின்றனர் ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்தின் அடிப்படையில் நூற்று ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சுரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனின் ஆலோசனைக்கு அமையவை இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது வேயாங்குட கும்பல் பகுதியில் வீடொன்றில் இருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளுக்கான முப்பது தோட்டாக்களும் மேகசின் ஒன்றும் பாதுகாப்பு பிரிவினரின் மூன்று சீருடைகளும் வாள் ஒன்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன வேயாங்குட கும்பல் ஒலுவ பிரதேசத்தில் உள்ள ராணுவ சிப்பாய் ஒருவரின் வீட்டிலிருந்தே குறித்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணம் கொக்குவில் இளவாலை பிரதேசத்தில் போதைப் பொருளுடன் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ஒன்றின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது இவர்கள் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் போதைப் பொருளை விநியோகித்து வரும் பிரதான வர்த்தகர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது இதேவேளை மீரிகம பிரதேசத்தில் வாகனங்களை பழுதுபார்க்கும் நிலையம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைக்கொண்டு மீரிகம போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சீருடை என்பவற்றுடன் அண்மையில் மீரிகமையில் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் வழங்கிய தகவல்களுக்கு அமையவே குறித்த கைகொண்டு மீட்கப்பட்டுள்ளது இன்று முதல் வெளிக்கிட மெகசின் மற்றும் கொழும்பு சிறைச்சாலைக்கு வெளியே பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக விசேர்டு அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சிறைச்சாலைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துச் செல்வதை தடுக்கும் வகையிலும் அவசர சந்தர்ப்பங்களின் போது பாதுகாப்பு பணிகளுக்காகவும் விசேர்டு அதிரடிப்படையினர் இவ்வாறு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கடல் மார்க்கமாக இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல்கள் திட்டமிட்ட குற்ற செயல்கள் மற்றும் பயங்கரவாதத்தை ஒழிக்கும் இலங்கையின் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச ஆதரவு கிடைத்துள்ளது இது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று ஐநா போதைப்பொருள் மற்றும் குற்ற செயல்களை தடுக்கும் பணியகத்தின் அதிகாரிகளுக்கும் சட்டமாதிபர் தப்புல டி லிவேழாவுக்கும் இடையில் இடம்பெற்றுள்ளது இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அளித்துள்ளதாக சட்டமாதிபர் இணைப்பதிகாரி அரசு சட்டத்தரணி நிஷாரா ஜாரத்ன குறிப்பிட்டுள்ளார்

இலங்கைக்கு ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அழுத்தங்கள் தொடர்பாக சட்டம் மாதிபர் கூடிய கவனம் செலுத்தினார் பேச்சுவார்த்தைகள் மிக வெற்றிகரமாக இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டது சட்டமாதிபருடன் இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து ஐநா போதைப் மற்றும் குற்றச்செயர்களை தடுக்கும் பணியகத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி ராயல்ஸ் வெஸ்பி தனது ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ளார் பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளித்துள்ளதாகவும் இலங்கை முன்னெடுக்கும் திட்டத்துக்கு ஆதரவு அளிக்க தயார் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் களுத்துறை பிரதேசத்திற்கு நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நாளை மறுதினம் நள்ளிரவு வரை இருபத்தி நான்கு மணித்தால நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது வாதுவ வஸ்கடுவ பொத்துப்பிட்டிய மொல்லிகோட துடுவ கழுத்துறை வடக்கு மற்றும் தெற்கு நாகோடு ஆகிய பிரதேசங்களுக்கே நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது வாகன விபத்தொன்றில் தந்தையும் மகளும் பலியாகிய நிலையில் அதே குடும்பத்தை சேர்ந்த தாய் மகன் உள்ளிட்ட மேலும் சிலர் காயமடைந்துள்ளனர் நேற்றிரவு ஒன்பது முப்பது மணியளவில் கண்டி கலகிதர் பிரதேசத்தில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது லோரி ஒன்று இரண்டு மோட்டார் வாகனங்களில் மோதுண்டுள்ளது அதனால் இரண்டு மோட்டார் வாகனங்களும் பலத்த சேதம் அடைந்துள்ளன முதலாவது மோட்டார் வாகனத்தை பெண் ஒருவர் செலுத்தி சென்றுள்ள நிலையில் அவருடன் மகளும் பயணித்துள்ளார் குறித்த விபத்தில் மகள் பலத்த அடைந்துள்ளார் இந்நிலையில் மற்றைய மோட்டார் வாகனத்தில் தந்தை தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் பயணித்துள்ளனர் அதன்போது முப்பத்தி ஆறு வயதான தந்தை மற்றும் இரண்டு வயதுடைய மகளும் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் தாய் மற்றும் மகன் ஆகியோர் பலத்த காயமடைந்துள்ளனர் சாரதியும் காயமடைந்துள்ளதாக கலகிதர போலீசார் தெரிவித்துள்ளனர் லோரியை செலுத்திய சாரதியின் அவதானமின்மை காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் களனிவழி ரயில் பாதையில் பயணிக்கும் சகல புகையிரதங்களின் நேர அட்டவணை இன்று முதல் இரண்டு வாரங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக புகையிரது திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலதிக தகவல்களை புகையிரது திணைக்களத்தின் இணையதளமான டபிள்யூ 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 டாட் ரயில்வே டாட் ஜிஓபி டாட் எல்கே என்ற இணையதளத்தில் பார்வையிட முடியும் மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை சமூகமயப்படுத்துவது உள்ளிட்ட செயற்பாடுகள் குறித்து முறையான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக நீதி அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார் இலங்கையில் மரண தண்டனை சுமார் ஐம்பது வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை சிறிய அளவு போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு அவர்களை சிறைச்சாலைக்குள் அனுப்பும் நிலையில் அவர்கள் பாரிய போதைப் பொருள் வர்த்தகர்களாகவே அங்கிருந்து வெளியேறுகிறார்கள் சட்ட ரீதியிலான ஒரு சில தடைகள் காணப்படுகின்றன சட்ட ரீதியிலான காரணங்களினால் அதனை குறுகிய காலத்தில் முன்னெடுக்க முடியாது சட்டத்தை மாற்றுவதாக இருந்தால் அமைச்சரவைக்கு செல்ல வேண்டும் சிறிது காலம் செல்லும் தேவையான அனைத்தையும் நாங்கள் முன்னெடுப்போம் அதனூடாக இந்த நாட்டின் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஜனாதிபதியின் செயற்பாட்டிற்கு முழுமையான ஒப்பந்த வழங்கும் රටේ මිනිස්සුන්ගේ ආරක්ෂාව සනාත කරලා දෙන්නට කරු ජනාධිපතිතුමාගේ ඒ ව්‍යයාමයට හැකි පූර්ණ අයුරින් සහයෝග ලබාද. මත්වාවිට සම්බන්ධ වෙලා පුයකන පු්ච පි පස ාවන අවසවෙල අවන් පත්ස ලව පොලිසි මාර්ගයන්කත්පසතුරුම කිරි න්න ඉගුල නැවත සමාජ ය අරණතත්තුව පත්ව වෙනවා. அது கடந்த கால அரசாங்கத்தின் கீழே அவ்வாறு இருந்தது இந்த அரசாங்கத்தில் அவ்வாறு நடக்காது எங்களது புலனாய்வு பிரிவினரை மிகவும் பலப்படுத்தியுள்ளோம் எங்களது போலீஸ் அதிகாரிகள் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் உயிரை பணையம் வைத்து கடமையாற்றுகின்றனர் ஒரு சிலர் செய்யும் தவறான செயற்பாடுகளினால் சகல அதிகாரிகளுக்கும் அபகத்து ஏற்படுகிறது போலீஸ் துறையில் இருந்துதான் பாரிய கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இந்த போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பட்டவர்களை பிடித்து போலீஸ் சேவையின் நற்பெயரை நிலைநாட்டுமாறு நூற்றுக்கு தொன்னூற்று எட்டு விதமானவர்கள் சிறந்த முறையில் செயற்படுகிறது

எதிர்காலத்தில் கொண்டுவரப்படவுள்ள புதிய அரசியலமைப்பு மற்றும் இருபதாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பல்வேறு கருத்துகள் அரசியல் களத்தில் முன்வைக்கப்படுகின்றன புதிய அரசியை கொண்டே கருத்திற்கு கரவை மாடுகளும் எருமைகளுமே அரசாங்கம் சீர்குலைக்கப்பட்டிருந்தது அதனை சீர் செய்வதே பிரதான நோக்கமாகும் பதவிகளை பகிர்ந்து கொள்வதில் எந்தவித பிரச்சனையும் வெங்களிடையே இல்லை புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பல்வேறு கருத்துகள் காணப்படுகின்றன எதிர்கட்சிக்கும் ஓரளவு மக்கள் ஆணையுள்ளதால் அவர்களது கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்தையும் கருத்துக்கொண்டு குறைந்தது ஆறு மாதங்களாவது செல்ல

ஜனாதிபதி முன்னாள் சபாநாயகர் போன்றவர்கள் இருந்தால் அரசியலமைப்பு திருத்தத்தை மாற்ற வேண்டாம் என குறிப்பிடுவார்கள் அரசியலமைப்பை மாற்ற வேண்டாம் என கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு அவர் கருத்து தெரிவித்திருந்தார் கணக்கு வழக்கு தெரியாத சபாநாயகர் ஐம்பத்தி நான்கு பேர் உறுப்பினர்களாக இருந்த போதும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த போது அதனை வழங்கி இருக்க வேண்டும் பதினேழு பேர் இருந்த சம்பந்தனுக்குத்தான் எண்ணிக்கை அதிகம் என குறிப்பிட்டார் என்னிடம் பலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டார்கள் அவர் கணிதத்தில் சித்தி அடைந்துள்ளாராயனர் அவ்வாறான பாராளுமன்றமே பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக எங்களுக்கு இருந்தது பாராளுமன்றம் சிறைப்படுத்தப்பட்டிருந்தது நாடு பின்னடைவை சந்தித்தது வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது யுத்த வீரர்களை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு

பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் காணப்படுவதனால் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல புதிய அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்படவுள்ளதாக அமைச்சர் டாக்டர் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் சட்டியிலிருந்து அடுப்புக்களை விழுகிற ஒரு இதை மக்கள் அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்தீனம் அப்ப அந்த வகையில மக்களை இபிடிபி ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி என்ற வகையில அந்த மக்களை பாதுகாத்து முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு மேலதிக ஒரு சுமையும் ஈபிடிபிக்கு ஏற்பட்டிருக்கு இந்த பத்தொன்பதாவது திருத்த சட்டம் நாட்டுக்கு ஒரு தீங்கு ஏற்படுத்துற ஒரு செயலாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீதளிக்க கூடிய வகையில் அமைஞ்சிருக்கின்றதுதான் அரசாங்கத்தினுடைய கருத்து ஜனாதிபதி அவர்களும் நாடாளுமன்றத்தில் தெரியப்படுத்தி இருக்கிறார் அதுக்கு முதலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் மக்கள் தங்களுடைய ஆணைய இந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அந்த வகையில மக்களுடைய ஆணைய நிறைவேற்றுவதாகத்தான் அது இருக்குமே ஒளிய வேரொண்டுமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது இது நாட்டுக்கு பாதகமாக நாட்டை அழிவு நோக்கி கொண்டு போவதோ அந்த இதுகள் எல்லாம் இந்த பத்தொன்பதாம் திருத்த சட்டத்தில் இருக்குதோ அதுகள் எல்லாம் மாற்றப்படும் நாட்டை முன்னோக்கி கொண்டு கொண்டு போறதுக்காக மாட்டை மாற்றப்படும் அல்ல முன்னெடுக்கப்படும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்பட்டுள்ள நிலை குறித்து கவலை அடைவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மயந்த் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் மல்வத் மற்றும் அஸ்கிரி பீட மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஊடாக அல்லது அரசியல் ரீதியாக ஒன்றிணைய வேண்டும் என்ற கொள்கையை நான் கொண்டுள்ளேன் பிரிந்து செல்வது கடினமானது இருபத்தாறு வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்த ரணில் விக்ரம் சிங்கை தொடர்ந்தும் தலைவராக இருக்கப் போகிறார் என்பது தொடர்பில் கவலை அடைய வேண்டும் ஆறு மாதங்கள் இருக்கப் போவதாக குறிப்பிட்டாலும் தொடர்ந்தும் இருபத்தாறு வருடங்களுக்கு இருப்பதே அவரது நோக்கம் அரசாங்கம் நல்ல விடயங்களை மேற்கொண்டால் நாட்டை ஐக்கியப்படுத்தும் செயற்பாட்டை முன்னெடுத்தால் நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் செயற்பாட்டை முன்னெடுத்தால் அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம் பாராளுமன்ற உறுப்பினர் தலத்தாத்துக்கோரல மற்றும் கட்டாய விடுமுறையில் உள்ள போலீஸ் மா அதிபர் பூஜி ஜாசுந்தர் ஆகியோர் அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜராகி முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி எமில் ரஞ்சன் லமாகஹேவா அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்வைத்த முறைப்பாட்டிற்கவைய தல தாத்துக்கோரள மற்றும் பூஜி ஜாசுந்தர் ஆகியோர் சாட்சியம் வழங்க ஆணைக்குழுவிற்கு வருகை தந்திருந்தனர் நாட்டில் இதுவரை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு வருகிருந்த இரண்டு பேர் கொரோனா தொற்றாளர்களாக நேற்று அடையாளம் காணப்பட்டனர் அவர்களுடன் சேர்த்து மொத்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று ஆக உயர்வடைந்துள்ளது இதுவரை இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐந்து பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர் அதன் அடிப்படையில் நூற்று முப்பத்து ஆறு தொற்றாளர்கள் மாத்திரமே வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஐம்பத்து ஐந்து பேர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் இதுவரை பன்னிரண்டு கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளன வெளிநாடுகளின் நெற்கதியாகியுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் வேலைத்திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பஹ்ரைனிலிருந்து நூற்று என்பது இலங்கையர்கள் நேற்றிரவு தாயகத்திற்கு வருகின்றனர் பிசிஆர் பரிசோதனைகளின் பின்னர் அவர்கள் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை முல்லைத்தீவு விமானப்படை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த அறுபத்து மூன்று பேர் தினம் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் கற்பட்டி பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை தருமாறு அரசாங்கத்தை கோரி புத்தளம் சர்வமத தலைவர்களும் சர்வமத ஒன்றியமும் இணைந்து விசேட ஊடக சந்திப்பொன்றை நடத்தினர் இப்ப இந்த கல்பட்டி மாவட்டம் இருக்கிற மக்களுக்கு நிறைய மிக குடிநீர் பிரச்சனை இருக்கிற மக்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு சர்வ மத தலைவர்கள் சமாதானம் கேட்ட கமிட்டி ஒண்ணு அந்த எல்லாம் சேர்ந்துட்டு இன்றைக்கு கேட்டு கல்பிட்டி ஏரியால இருக்கிற குடிநீர் பிரச்சினை நிப்பாட்டிங்க ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு அவரை ஒரு ஆளும் சரி பாராளுமன்ற உறுப்பினர் நேஷனலிஸ்ட்ல ஒண்ணு வந்து

இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் முழு மூச்சாக நின்று மூன்றில் இரண்டு பங்குக்காக நாங்கள் வேலை செய்து இன்றைய நாட்டினுடைய பாராளுமன்றத்துக்கு மூன்றில் இரண்டு பங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் இந்த வருஷமாவது எமக்கு இந்த குடிநீர் கிடைக்கும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கின்றோம் ஏனென்றால் இந்த குடிநீர் நிலமாக குழந்தை கிடைக்கின்ற பாக்கியங்கள் குறைவாக இருக்கின்றது வருத்தங்கள் கூடுதலாக வருகின்றது அவருடைய துன்பங்கள் இருக்கின்றது யாரும் இதை கேட்பதற்கு யாரும் இல்லை இதுவரைக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கப்படவில்லை கல்பிடி பிரதேசத்துக்கு எங்களையைப் போல் எத்தனையோ பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த வகையில் இருக்கின்ற சனசிந்தா அவர்கள் கிடைக்கப்பட்ட குடிநீர் என்ற அடிப்படையில் முடிந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு எடுத்து தந்தால் பாதிப்புகள் மக்களுடைய குறைகளை முடியும் இவர்கள் உடனடியாக என்ற நம்பிக்கை இந்த குடிநீரை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிய அன்பையிலே நம்முடைய பிரதேசத்தை உற்று நோக்குகின்ற போது குடிநீர் மாசுபடைந்து மோசமான நிலையிலே அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பாரிய கஷ்டங்களை மக்கள் நோக்குகின்றார்கள் குடிநீர் பிரச்சினை அதிகம் அதிகமாக இருப்பதனால் அங்காங்கே வீடுகளிலே டொய்லெட்டுகள் மிக அண்மையாக இருப்பதன் காரணமாக அங்கே அடிக்கப்பட்ட அந்த பைப்புகள் மூலமாக தண்ணீரை பெற்றுக்கொள்வது கொள்வது முடியும் என்று இருந்தபோதிலும் அந்த தண்ணீரிலே கிருமிகள் நிறைய இருந்து அந்த தண்ணீர்கள் அசுத்தம் அடைவதை காணக்கூடியதாக இருக்கின்றது கண்ணியத்துக்குரிய மாற்றுமை மிகுந்த கோட்டப்பாய ராஜபக்சே அவர்கள் தலைமைத்துவத்தை பெற்று ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார்கள் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அந்த அமைச்சுகள் ஊடாக எங்களுக்கு தன்னிரவு காணக்கூடிய தங்களுடைய சேவைகளை இந்த நீர் மூலமாக வழங்கி நீர் பிரச்சனையை இல்லாதொழித்து எங்களுக்கு சுமூகமான வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மலையக மக்களின் வாழ்வியல் அம்சங்களை பிரதிபலிக்கும் வகையில் புகைப்பட கண்காட்சி ஒன்று தலவாக்கலை கதிரேசன் மண்டபத்தில் இடம்பெற்றது மலேக மக்களின் பொருளாதாரம் சமயம் சுற்றுப்புறச்சூழல் தொழில் கலை கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு வாழ்வியல் அம்சங்களை கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த புகைப்படங்கள் பிரதிபலித்தன சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி புகைப்பட கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தமை விசேட அம்சமாகும் மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையத்தினால் குறித்த கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது மலேக மக்கள் தமது வாழ்க்கையில் அனுபவித்து வரும் துன்பங்கள் வாழ்விட பிரச்சினை கல்வி கற்பதில் காணப்படும் சிரமம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை புகைப்படங்களில் தத்ரூபமாக காணக்கூடியதாக இருந்தது சிலோன் யுனைடெட் ஆர்ட் ஸ்டேஜின் நாற்பத்தி ஏழு வருட பூர்த்தியை முன்னிட்டு இரண்டு மேடை நாடகங்கள் கே செல்வராஜினால் தயாரிக்கப்பட்டு மேடையேற்றப்பட உள்ளன அது தொடர்பிலான ஆரம்ப நிகழ்வு சட்டியா முத்து விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்றது மொழிவாணனின் சந்தேக கனவுகள் குறு நாடகமும் சுஜாதாவின் துள்ளுவத உள்ளமை நகைச்சுவை நாடகமும் இவ்வாறு மேடையேற்றப்படவுள்ளன பூஜை நிகழ்வுகளில் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கலந்து கொண்டதோடு நாடகங்களில் பாத்திரமேற்று நடிக்கும் கலைஞர்களும் கலந்து கொண்டனர் பொறலை அகதியா மற்றும் இஸ்லாமிய கல்வி நிலையத்தின் முப்பத்தி மூன்றாவது வருட ஹிஜ்ரி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டாவது முகரம் நிகழ்வு டெம்டகுகுட வைஎம்ஏ தலைமை காரியாலய கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது அகதிய பாடசாலையின் அதிபர் ஜிப்லி ஹாஷிமின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கிரி இப்போவை விஜித்த தேரர் கலந்து கொண்டதோடு பிரதமரின் ஆலோசகர் ஏ எஸ் எம் நசீம் ஹாஜியார் இஃப்திகார் அசீஸ் ஆகியோர் கௌரவ அதிதிகளாக கலந்து கொண்டனர் முஹர்ரம் தின விசேட துவா பிரார்த்தனையை மௌலவி மஷாஹிம் நிகழ்த்தினார் இதன்போது மாணவர்களின் கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சி நின்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை வளமை போல் இன்று இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்